ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ பேக்டு பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஓவன் தான் தேவைன்னு கிடையாது. நம்ம நார்மலாக குக்கரில், வீட்டில் அல்லது ஏதாவது பாத்திரத்தில் கூட வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பீஸா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை மாதிரி பாஸ்தா குக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் இதில் நான் சொல்லலை. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மெத்தடில் பாஸ்தாவை ரெடியாக குக் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். பேக்டு பாஸ்தா வந்து ரெட் சாஸ், ஒயிட் சாஸ் எதுலனாலும் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அதில் ஒரு 6-7 பல் பூண்டை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆனியன் பிடிக்கும்னா ஒரு ஆனியன் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது. நான் கொஞ்சம் ப்ரொக்கோலியும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலி, கேப்சிகம் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் இருந்தாலும் அதில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தக்காளி பேஸ்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 3 தக்காளியை அரைச்சி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் இல்லாட்டாலும் கெச்சப் இருந்ததுன்னா கூட அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு திக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இன்னும் கூட ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் ஓரிகானோ போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட திக்கு க்ரீம் இல்லாட்டி நல்லா பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சின பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பாஸ்தாவை வந்து பேக் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம இது கூட கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீஸி ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். பட் பேக் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் வேக வச்சு அதை ஒரு சின்ன சின்ன பீஸாக இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிட்டிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை கொட்டிக்கலாம். பேக் பண்ணுற பாஸ்தா கொஞ்சமாக ட்ரையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பேக் பண்ணாமல் நார்மலாக சீஸ் போட்டு சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் க்ரீமியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாஸ்தாவை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நிறைய போட்டிங்கனாலும் பீஸா மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ மீடியமாக போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே பீஸாவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக க்ரீன் ஆலிவ்ஸும் பிளாக் ஆலிவ்ஸும் போட்டுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு மோர் ஸ்பைஸியாக வேணும்னா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு பீஸா சாப்பிட்ட மாதிரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பாஸ்தா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.